ஹே ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், ஹலோ, வணக்கம். சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனோட ப்ரீவியஸ் இயர் ப்ரிலிம்ஸ் க்வெஸ்சன் தான். இப்போ வீடியோக்கு 5 க்வெஸ்சன்ஸ்னு பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ்க்காக டாப்பிக்கு கீழே இருக்கிற 5 க்வெஸ்சன் தான். அண்ட் இது இதோட பார்ட் 10 வீடியோ. ஆல்ரெடி நம்ம 9 பார்ட்ஸ் பார்த்துருப்போம். அண்ட் இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லாமே கான்ஸ்டியூஷன்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்கப்படுற கேள்விகள் தான். ஈவன்தோ இது வந்து ரொம்ப பழைய க்வெஸ்சன்ஸ், லைக் 2002-1 அந்த ரேஞ்சில் கேட்கப்பட்ட கேள்விகளாக இருந்தால் கூட இது ஸ்ட்ரெயிட்டாகவே கான்ஸ்டியூஷன்லேருந்து கேட்கறதுனால இது தெரிஞ்சுக்கிறதுனால தப்பில்லை. பட் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் யூபிஎஸ்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஓரியன்டேஷன் உங்களுக்கு இது மூலயமா வரும். ஸோ அதனால நம்ம இப்படி பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இதில் உங்களுக்கு ஏதாச்சும் விஷயங்கள் இப்போ அப்டேட் ஆயிருக்குன்னா அதை அப்பப்போ பார்த்து அப்டேட் பண்ணிக்கோங்க. அண்ட் சாரி ஃபார் அ பேட் தோட், கொஞ்சம் வந்துட்டு வாய்ஸ் சரியாக இருக்காது, பட் ஸ்டில் அது பெருசாக பிரேக் ஆகாதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ லெட்ஸ் பிகின். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், த 9th ஷெட்யூல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வாஸ் ஆடட் பை. ஸோ 9th ஷெட்யூல் இருக்கல இந்தியன் கான்ஸ்டியூஷனில், அதை வந்து எப்போ ஆட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதை நம்ம ஆல்ரெடி ஷெட்யூல் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்துட்டோம். ஷெட்யூல்ஸ் பற்றி எக்கச்சக்கமான க்வெஸ்சன்ஸ் பார்த்துட்டோம். அண்ட் நம்ம ஒரு விஷயம் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், மொத்தமே வந்து கான்ஸ்டியூஷன் ஃபர்ஸ்ட் டைம் மேக் பண்ணும்போது 8 ஷெட்யூல் தான் இருந்துச்சு. அப்போ 9th ஷெட்யூல் வந்து அதுக்கப்புறம் தான் மேக் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா? இதில் வந்து எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலியமாக இதை வந்து இருக்கு? ஃபர்ஸ்ட் 8th, 9th, 42nd. ஆக்சுவல் ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட், அதாவது கான்ஸ்டியூஷன் வந்த உடனே முத முதல்ல பண்ண அமெண்ட்மெண்ட்டே இந்த 9th ஷெட்யூலுக்காக தான். ஓகே, ஸோ இது தெரிஞ்சுச்சா? ஈஸி தானே, ஆல்ரெடி இதையும் நம்ம பார்த்துட்டோம். பட் ஸ்டில் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, என்ன அப்படின்னா எல்லா அமெண்ட்மெண்ட்ஸையும் நான் படிக்கணுமா? அதுக்கு 100+ அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் நான் படிக்கணுமா அப்படின்னா நாட் நெசசரிலி எவ்ரி திங். பட் கொஞ்சம் இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் அங்கங்கே பார்த்தது, ப்ரீவியஸ் க்வெஸ்சனில் பார்த்தது, இந்த வருஷம் கரண்ட் அஃபேர்ஸில் இருக்குது, இது மட்டுமாவது தெளிவாக பார்த்துச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் இந்த க்வெஸ்சன்லாம் தெரிஞ்சுக்கோங்களா? அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ 9th ஷெட்யூல் வாஸ் ஆடட் இந்த ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1951. ஸோ 1950 தான் நம்ம அடாப்டே பண்ணிப்போம், 51 அமெண்ட் பண்ணிட்டோம். அண்ட் விச் ரிலேட்ஸ் டு லேண்ட் ரிஃபார்ம்ஸ். ஸோ லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் இதெல்லாம் வந்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் 47th க்வெஸ்சன். ஸோ மேட்ச் லிஸ்ட் 1 ஆர்டிகல்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அண்ட் லிஸ்ட் 2 ப்ரொவிஷன்ஸ் அண்ட் செலக்ட் த கரெக்ட் ஆன்சர் யூசிங் த கோட்ஸ் கிவன் பிலோ. ஸோ இந்த மாதிரியான க்வெஸ்சன், மேட்ச் த ஃபாலோயிங் க்வெஸ்சன்ஸ், எஸ் நம்ம ஆப்வியஸ்லி பார்த்துருப்போம். இதுக்கு முன்னாடி வீடியோஸும் கொஞ்சம் பார்த்துருப்போம். அண்ட் இப்போ இந்த ட்ரெண்ட் இன்னுமே இருந்துட்டு தான் இருக்குது. மேட்ச் த ஃபாலோயிங் க்வெஸ்சன் ஆப்வியஸ்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ படிச்சு வச்சுக்கிறது நமக்கும் நல்லதான். அண்ட் இது மூலயமா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஜென்ரேட் ஆகும். ஓகே, எது கரெக்ட் எது தப்பு அப்படின்னு என்ன கேட்டுக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து 2 லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு லிஸ்ட் ஃபுல்லாக ஆர்டிகல்ஸ் கொடுத்து, இன்னொரு லிஸ்ட் ஃபுல்லாக அதோட ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் 16, 29, 30, 31 விச் மீன்ஸ் சம்வேர் ரிலேட்டட் டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேட்டுருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், நீங்கள் வந்து பார்ட்ஸ் வைஸ் பார்க்கும்போது பார்ட் 4A வரைக்கும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. இல்லை ஆர்டிக்கல் வைஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆர்டிக்கல் 51A வரைக்கும் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ உங்களுக்கு அவ்வளோ நல்லது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்துக்க போகலாம். ஸோ இதுவும் அதே பேசிஸில் தான் வந்திருக்கு. அதுக்கு உள்ள க்வெஸ்சன்ஸ் மட்டும் நீங்கள் இது வரைக்கும் நம்ம இப்போ இந்த வீடியோ முடியும் போது 50 க்வெஸ்சன் பார்த்துருப்பீங்க. இந்த 50 க்வெஸ்சனில் எத்தனை வாட்டி இந்த 51A வரைக்கும் இருக்க நம்மளோட கான்ஸ்டியூஷனில் 450 ஆர்டிக்கலுக்கு மேலே இருக்குது. பட் இந்த 50 ஆர்டிக்கல் வந்து எத்தனை க்வெஸ்சன் வந்திருக்குன்னு மட்டும் பாருங்க. ஓகே, இதில் கொடுத்துருக்காங்க ஆர்டிக்கல் 16(2) இது கொடுத்துருக்காங்க, ஆர்டிக்கல் 29(2), ஆர்டிக்கல் 31, ஆர்டிக்கல் 31(1) கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நோ பர்சன் ஷால் பி டிப்ளாய்ட் ஆஃப் இஸ் ப்ராப்பர்ட்டி டு சேவ். ஸோ ப்ராப்பர்ட்டி வச்சு சம்திங். நெக்ஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் பற்றி, மைனாரிட்டிஸை அவங்களுக்கான அந்த விஷயங்கள், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் அடாப்ட் பண்ணுற விஷயங்கள். அண்ட் லாஸ்ட்டாக வந்துட்டு சிட்டிசன்ஸுக்கு வந்து அவங்களோட எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் அட்மிஷன் டினை பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் ஏதோ கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம ஒன்றுனா கேஸ் பை கேஸ் போகலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் நம்பர் 16. ஆர்டிகல் நம்பர் 16 வந்து டிஸ்கிரிமினேஷன் பற்றி தான் பேசும். ஸோ நோ பர்சன் கேன் பி டிஸ்கிரிமினேட்டட் அகெயின்ஸ்ட் இந்த மேட்டர் ஆஃப் பப்ளிக் அப்பாயின்மெண்ட் இன் கவுன்ஸ் ஆஃப் ரேஸ், ரிலீஜன் ஆர் காஸ்ட். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கொஞ்சம் ரிப்பீட்டடாக வரதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகலாம். பட் டோன்ட் வரி, இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஃப்ரீயாக விட்டு பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து டெஃபினட்டாக பண்ண முடியும். பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஐயோ எனக்கு டைம் இல்லை டைம் இல்லைன்னா அவசரம்லாம் பட்டுக்காதீங்க. ரொம்ப ஸ்லோவாக அப்படியே போனீங்கனாலே கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஸ்லோவாக போய் 2 hours முடிஞ்சிடக்கூடாது. கன்சிடரபிளி பொறுமையாக, அதாவது மைண்ட் வந்து ரொம்ப பீஸ் ஆஃப் மைண்டில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கனாலே மேக்ஸிமம் ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சிருவீங்க. அடுத்தது ஆர்டிக்கல் 29(2). ஆர்டிக்கல் 29(2) அப்படிங்கிறது வந்துட்டு அகைன் இந்த சிட்டிசன்ஸ் யாருக்குமே வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் எந்த விதமான விஷயங்களும் அவங்களுக்கு டினை ஆகக்கூடாதுங்கிறதுக்கு. ஸோ நோ சிட்டிசன் ஷால் பி டினைட் அட்மிஷன் டு
டூ எனி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் மெயின்டைன் பை த ஸ்டேட் ஆன் ரிசீவிங் ஸ்டேட் எய்ட் ஆன் கவுன்ஸ் ஆஃப் ரிலீஜன் ரேஸ் காஸ்ட் லாங்குவேஜ் ஆர் எனி ஆஃப் தம். ஸோ இந்த அவங்களோட ரிலீஜனுக்காகவோ இல்லை அவங்க என்ன காஸ்ட்லேருந்து வந்தாங்க இல்லை அவங்க என்ன ரேஸ் பீப்புள் இல்லை அவங்க என்ன லாங்குவேஜ் பேசுகிறாங்க இதுக்காக ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்லாம் அவங்களுக்கு நான் அட்மிஷன் கொடுக்க மாட்டேன்னு யாரும் சொல்லக்கூடாது. அதுக்கான ஆர்டிக்கல் தான் ஆர்டிக்கல் 29(2). ஓகேயா, நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் 31. ஸோ நோ பர்சன் கேன் பி டிப்ளாய்ட் ப்ராப்பர்ட்டி இன் அத்தாரிட்டி ஆஃப் லா. ஆக்சுவலி அதுதான் அந்த அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் வைஸ் தான் ஏதோ வரும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆர்டிக்கல் 31(1)ல் வந்துட்டு ஆல் மைனாரிட்டிஸ் வெதர் பேஸ்ட் ஆன் ரிலீஜன். ஸோ இது ரெண்டுத்தில் நம்ம தெரியல. ஆ ஓகே சாரி தப்பு, இது இப்படி தான் நம்ம வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். ஸோ ஆர்டிக்கல் 30ங்கிறது அகெயின் மைனாரிட்டிஸ் பற்றி தான் வரும். நம்ம இந்த சின்ன வயசுலலாம் பண்ணுவோம் தெரியுமா, இப்போ மேட்ச் தான் ஃபாலோவிங்னா இப்போ 1க்கு கண்டிப்பாக இந்த 1க்கு நேராக உள்ள ஆன்சர் எழுத மாட்டோம், பாக்கி 3ல் ஏதோ ஆன்சர் நினச்சிப்போம். யூபிசியில் அப்படிலாம் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாகவே கூட கேட்பாங்க. ஸோ இப்போ சி கான்சர் 3 தான். ஸோ ஆல் மைனாரிட்டிஸ் வெதர் பேஸ்ட் ஆன் ரிலீஜன் ஆர் லாங்குவேஜ் ஷால் ஹாவ் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்டர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் தியர் சாய்ஸ். ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்குமே அவங்களுக்குன்னு ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனை வந்து நிர்வகித்து அதை அட்மினிஸ்டர் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் உண்டு அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 30. அண்ட் ஆர்டிக்கல் 31(1)ல் வந்துட்டு நோ பர்சன் ஷால் பி டிப்ரைவ்ட் ஆஃப் ஹிஸ் ப்ராப்பர்ட்டி அண்ட் ப்ராப்பர்ட்டி சர்வ் பை த அத்தாரிட்டி ஆஃப் லா. ஸோ அது ரிலேட்டடான ஒரு விஷயம் தான். ஓகே, ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா A2, B4, சி வந்து 3 அண்ட் டி வந்து 1. ஸோ A2, B4, C3, D1 ஏ ஆப்ஷனில் இருக்குது, வில் செக். ஆ ஏ தான். ஸோ இது எல்லாமே வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஆர்டிக்கல் நம்பர் 14-32 இருக்குல்ல. ஸோ அதில் இருந்தால் ஸ்ட்ரைட் கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோட ஆன்சர் வந்து ஆன்சர் ஏ, ஆப்ஷன் ஏ தான். ஸோ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைக் வந்து கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக டீல் பண்ணிங்கனாலே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா எல்லாமே இங்கே பாருங்களேன், இந்த லாஸ்ட் 3 வந்து சம்வே ரேஸ் ரிலீஜன் மைனாரிட்டி காஸ்ட்டு இதோட ஸ்கூலில் அட்மிஷன் கொடுக்கறது இல்லை ஒரு ஸ்கூலில் வந்து அவங்களுக்குன்னு கொண்டு வருது இந்த மாதிரியான விஷயங்கள்லேயே தான் இந்த 2, 3, 4 இருக்குது. ஸோ அதுக்காக நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகலாம், பட் ஆகாதீங்க. இது ஒரு ஒன்றும் இல்லை, பேஸ் கான்செப்ட் கிளியராக இருந்தோம் அப்படின்னாலே இந்த எல்லா கொஸ்டினும் நம்மளால ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும், அவ்வளோதான். ஓகே, ஸோ இது ரொம்ப நேரம் நம்ம பேசிட்டோம், அதை விட்டுலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ 93rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் டீல்ஸ் வித். ஸோ 93rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் வந்து மேபி அந்த இயர்க்கு ரிலேட்டடாக ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்திருக்கலாம். ஸோ அதனால தான் இந்த கேள்வியை டெஃபினட்டாக கேட்டிருக்காங்க. அண்ட் இது உங்களுக்கு அப்போ தெரியாட்டி பரவாயில்ல, இது வந்து இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட் தான். ஓகே, ஸோ இங்கே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா ரிசர்வேஷன் ஆஃப் பேக்வர்ட் கிளாஸஸ் இன் கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் விமன் ரிசர்வேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க, அண்ட் பார்லிமெண்ட்ரி சீட்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதில் வந்து என்னெல்லாம் அப்படிங்கிறது இந்த பார்லிமெண்ட்ரி சீட்ஸ் பற்றிலாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே என்னென்ன கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு பார்த்துப்போம். அப்போ நம்ம பார்க்கும்போது மேபி அது 2003 கொஸ்டின் பேப்பரோ 4 கொஸ்டின் பேப்பரோ இருக்கும். இங்கே 2002 ஆப்ஷனாக கொடுத்த ஒரு விஷயம் 2004 வந்து கொஸ்டினாக வந்திருக்கு. திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு டீல். ஸோ 2016, 17, 18 நீங்கள் கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது சும்மா கொஸ்டின் பேப்பரில் என்ன கொஸ்டின் என்ன ஆன்சருங்கிறத தாண்டி என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கிறதையும் டீல் பண்ணிங்கன்னா 2019, 20 இந்த மாதிரி ஃபிலிம்ஸ்லாம் நம்ம எழுதும் போது நம்மளால் ஸ்ட்ராங்காக எழுத முடியும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இங்கே ஆன்சர் வந்துட்டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஃபார் சில்ட்ரன். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ரொவிஷன், அதனால் கொடுத்துருக்காங்க. ஈவன் நீங்கள் இப்போ எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ஸ் அந்த வருஷம் நடந்திருக்கோ அது இல்லை ஒரு 1 or 2 இயர்ஸ் முன்னாடி என்னெல்லாம் நடந்திருக்கோ அதை லைட்டாக பார்த்துட்டு போயிட்டீங்க அப்படின்னாலே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக டீல் பண்ண முடியும். அண்ட் ஆன்சர் வந்துட்டு பி தான். ஸோ அக்கார்டிங் டு 93rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எவ்ரி சைல்டு அட் த ஏஜ் ஆஃப் 6 to 14 இயர்ஸ் ஸோ ஆகலேருந்து 16 வயசு உள்ள எல்லாருக்குமே வந்துட்டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த குழந்தை வந்து ஏதோ கேபிடேஷன் ஃபீயோ இல்லை நார்மலாக ஃபீயோ இல்லை ஏதோ சார்ஜோ பே பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அண்ட் அவங்க வந்து அந்த கேபிட்டல் ஃபீ கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ கலெக்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு 10% அமௌண்ட் வந்து அவங்க ரீபே பண்ணோம். மேபி 10,000 கலெக்ட் பண்ணாங்க அப்படின்னா 1,00,000 அவங்க ரீபே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தட் இனிமேல் அவங்க யாரும் பண்ண மாட்டாங்கங்கிற ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் அதில் வச்சுருப்பாங்க. ஓகே, இதில் இன்னும் நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் வந்துருக்கும் அதே பில்லில், பட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு. நெக்ஸ்ட் 49 கொஸ்டின், த டேர்ம் ஆஃப் லோக்சபா. ஸோ வந்து லோக்சபாவோட டேர்ம் இருக்குல்ல, அதை நல்லா பார்த்துக்கோங்க. டேர்ம் ஆஃப் லோக்சபா மூவி ஃபர்ஸ்ட் டைம் நான் வாசிக்கும் போது லோக்சபாங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் அப்படின்னு யோசிச்சேன். அப்போ தான் பார்த்தா த டேர்ம் ஆஃப் த லோக்சபா. ஸோ லோக்சபாவோட அந்த ஆயுட்காலம் அதுதான் இங்கே கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம வந்து இப்போ தோணும் போது ஆமாம் இது கூடவா தப்பாக யோசிக்கும் அப்படின்னு தோணும், பட் எக்ஸாம் ஹாலில் இந்த மாதிரிலாம் தான் நம்ம யோசிப்போம். ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாக யோசி தப்பு பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ராடினரியாக யோசிச்சுக்காதீங்க, நாங்களாக யோசிச்சு நாங்களாக எழுதுங்க. ஓகே, ஸோ கெனாட் பி எக்ஸ்டெண்டட் அண்டர் எனி சர்க்கம்ஸ்டன்சஸ். எக்காரணத்தை கொண்டு லோக்சபாவை வந்து உங்களால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது, அதாவது அதோட
லைஃப் டைமாக. நெக்ஸ்ட் வந்துட்டு கேன் பி எக்ஸ்டெண்டட் ஃபார் 6 மந்த்ஸ் அட் அ டைம். ஸோ 6 மந்த்ஸாக மேபி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்த 2 எமர்ஜென்சி வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 இயர் அட் அ டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா 2 இயர்ஸ் அட் அ டைம். ஸோ ஆப்வியஸ்லி 2 இயர்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பாக்கி 3 எதுன்னு உங்களுக்கு தெரியாட்டியும் பார்க்கல. ஆக்சுவலி ஆன்சர் வந்துட்டு கேன் பி எக்ஸ்டெண்டட் பை 1 இயர் அட் அ டைம் டியூரிங் ப்ரொக்ளமேஷன் ஆஃப் எமர்ஜென்சி. ஓகே, எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா லோக்சபாவோட டேர்மாக 1 இயர் உங்களால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதோடைய எக்ஸ்ப்ளனேஷன் தான் இங்கே இருக்குது. த டேர்ம் ஆஃப் லோக்சபா கேன் பி எக்ஸ்டெண்டட் பை நாட் மோர் தன் அ இயர். ஸோ நாட் மோர் தன் அ இயர், 1 இயருக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். டியூரிங் த ப்ரொக்ளமேஷன் ஆஃப் நேஷனல் எமர்ஜென்சி அண்டர் ஆர்டிகல் 352. ஆர்டிகல் நம்பர்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி எமர்ஜென்சிஸ்லாம் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வந்துடும். 352+4 ஆட் பண்ணிங்கன்னா 356 எமர்ஜென்சி தான் வரும். அதே மாதிரி 360 எமர்ஜென்சி தான் வரும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் அங்கங்கே அப்படி அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சுக்கும், ஸ்டில் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் இந்த வீடியோக்கு லாஸ்ட் க்வெஸ்சன். ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் அமெண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் எம்பவர்ஸ் த பிரசிடென்ட் டு சென்ட் பேக் எனி மேட்டர் ஃபார் ரீகன்சிடரேஷன் பை த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ பிரசிடென்ட் இருக்காங்கள அவருக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்கு லைக் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஏதாச்சும் ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் திரும்பவும் யோசிச்சுட்டு இதை எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சென்ட் பேக் பண்ணுற ப்ரொவிஷன் எந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி பிரசிடென்ட் டீல் பண்ணி நம்ம லாஸ்ட் 1 or 2 வீடியோஸ்லேயே வந்து நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம்ல, இப்பையும் நம்ம திரும்ப பார்க்கும். விச் மீன்ஸ் பிரசிடென்ட் டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனியன் டாபிக் இம்பார்ட்டன்ட் தான், பட் யூனியனில் பிரசிடென்ட் டாபிக் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்படி தான் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இது பண்ணோம். ஸ்ட்ராட்டஜிலாம் இங்கே எதுவுமே இல்லை. என்ன மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அது அவங்க ஸ்ட்ராட்டஜி, அவ்வளோதான். ஸோ இதோட ஆன்சர் வந்துட்டு 44th. ஸோ 42nd அமெண்ட்மெண்ட் மூலயமா வந்து தட் ஷால் பி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வித் த பிரைம் மினிஸ்டர் அட் ஹெட் டு எய்டு த அட்வைஸ் ஆஃப் பிரசிடென்ட். ஸோ பிரசிடென்ட்டுக்கு அட்வைஸ் கொடுக்கறதுக்கு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் பிரைம் மினிஸ்டர் இருந்ததா ஃபஸ்ட்டு ஒரு அமெண்ட்மெண்ட் இருந்துச்சு. பட் அதில் வந்து ஒரு குட்டி பிரச்சனையாச்சு. என்னென்னா ஒரு ஆம்பிகூட்டி இருந்துச்சு. ஆம்பிகூட்டின்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு 2-3 மீனிங் மாதிரி வரும், இல்லைனா ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறதுனால நிறைய கன்ஃபியூஷன்ஸ்லாம் வரும்ல, அந்த மாதிரி விஷயங்கள் தான் ஆம்பிகூட்டி. இதை வச்சு நீங்கள் பின்னாடி நிறைய விஷயங்கள் படிப்பீங்க. கோர்ட்டில் இருந்து நம்ம கண்ட்ரியோட ஒவ்வொரு ப்ரொவிஷன்ஸ்க்கும் ஆம்பிகூட்டினால எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்துருக்கு, அதை எப்படி திரும்ப திரும்ப ரீஸ்ட்ரக்சர் பண்ணி ரீட்ரா பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இது வந்து பைண்டிங்காக இல்லையாங்கிற மாதிரி ஒரு டவுட் வந்துருக்கு. பைண்டிங்காக அப்படின்னா இப்போ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ஒரு விஷயம் சொல்லும்போது பிரசிடென்ட் அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், கம்பல்சரி, வழியே கிடையாது. அதுவும் ஒரு மெத்தட் இல்லை, இல்லை அவர் ஏற்றுக்கலாம் ஏற்றுக்காமல் போகலாம், அது அவங்க விஷயம், அதுவும் ஒரு மெத்தட் இல்லை. ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், பட் அட்லீஸ்ட் ஒரு வாட்டி ரீகன்சிடரேஷனுக்கு அனுப்பலாம், அதுக்கப்புறமா அவங்க அதையே சொன்னாங்கன்னா ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், இந்த மாதிரி ஒரு இது. ஸோ எல்லா இதுலேயும் இது பண்ணி ஃபைனலாக இல்லைப்பா இதுதான் ப்ரொவிஷன் பர்ஃபெக்டாக சொல்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரியான கரெக்டான விஷயம் இருந்துருக்கணும், பட் அப்போது அது இல்லை. ஸோ அந்த 42nd அமெண்ட்மெண்ட் ஆஃப் இந்த ஆக்ட் 1976 வந்துச்சுல. ஸோ அதில் வந்துட்டு எக்ஸ்பிளிசிட்டாக என்ன ஆயிடுச்சுன்னா ஆக்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் சச் அட்வைஸ். ஸோ அந்த அட்வைஸ் மூலியமாக நீங்கள் ஆக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. ஸோ இது வந்து 1977 3rd January இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 அடுத்தபடியாக வரும்போது பிரசிடென்ட் வந்து திரும்பவும் ஒரு அட்வைஸ் ஒரு ரீகன்சிடரேஷன் நீங்கள் பார்த்துட்டு வாங்கலேன் அப்படின்னு சொல்ல முடியும். பட் இஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து இல்லை இல்லை முடியாது அப்படின்னு திரும்பவும் அதே விஷயத்தையே சென்ட் பண்ணால் கூட அந்த பிரசிடென்ட் அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ த அமெண்ட்மெண்ட் வென்ட் டு எஃபெக்ட் ஃப்ரம் 20 June 1979. இவ்வளோ டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவையில்லை, இன்னைக்கு அப்படிங்கிறது தேவையில்லை, பட் இப்படி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னு ஞாபகத்துக்கோங்க. ஸோ 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி இப்படி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் சொல்கிறது வந்து பிரசிடென்ட் பைண்டிங் அப்படின்னு இருந்ததை 44th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் என்ன பண்ணுறாங்கன்னா ஓகே இது வந்து உங்களுக்கு பைண்டிங்னு கம்பல்சரி கிடையாது, நீங்கள் அந்த ப்ரொவிஷனை பார்த்துட்டு வேணும்னா மறுபடியும் வந்துட்டு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ட்டு ரீகன்சிடரேஷனுக்கு அனுப்பலாம். பட் அகெயின் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து பிரசிடென்ட்டுக்கு அதே பில் அனுப்பினா பிரசிடென்ட் இப்போது வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த ப்ரொவிஷன். ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் ரொம்ப லென்த்தியாக இருக்குது, பட் டோன்ட் வகை இதில் ஒரு விஷயமே இல்லை. அண்ட் இங்கே கேட்கப்பட்ட கேள்விப்படி 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அவ்வளோதான், பேசிக்கான விஷயம் தான். அண்ட் ரிமெம்பர் பிரசிடென்ட் மாதிரியான க்வெஸ்சன்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்துட்டு இருந்திருக்கு அப்போது அந்த காலகட்டத்தில், விச் டசன்ட் மீன் இந்த காலகட்டத்தில் வராதுன்னு சொல்ல முடியாது. எதுக்கோ படிச்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அண்ட் இம்பார்ட்டன்ஸ் எந்த ஏரியாவில் அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு கேட்குறீங்கள, அதுலலாம் இந்த மாதிரி ஏரியாஸில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லது, அவ்வளோதான். ஓகே, இதில் வந்து எது பெர்ஃபெக்ட் எது பெஸ்ட் அப்படிலாம் யாருக்கும் கிடையாது. ஏன்னா க்வெஸ்சன் பேப்பர் படி பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாருமே
எல்லாருமே யூபிஎஸ்சி கிளியர் பண்ணிக்குவாங்க. ஸோ அன்பிரடிக்டபிளாக தான் இருக்கும். ஸோ அந்த மெத்தடை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ அவ்வளோ ஈஸியாக உங்களால் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். அண்ட் சக்ஸஸ் இஸ் த ரிசல்ட் ஆஃப் பர்ஃபெக்ஷன், ஹார்ட் ஒர்க், லேர்னிங் ஃப்ரம் ஃபெயிலியர், லாயல்ட்டி அண்ட் பர்சிஸ்டன்ஸ். ஸோ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வந்து ப்ரொசீட் ஆகிட்டே இருங்க. ஹார்ட் ஒர்க் தான் போடுவோம், ரிசல்ட் என்னவாக இருந்தாலும் அதை பற்றி இப்போதைக்கு யோசிக்காதீங்க. வாட் எவர் இட் இஸ், நான் படிக்கிறேன் நான் படிக்கிறேன் அந்த மென்டாலிட்டியை மட்டும் வச்சுக்கோங்க. அண்ட் ஜஸ்ட் கீப் ஆன் ப்ரொசீடிங். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் யூர் சப்போர்ட். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் டூ சேவ் மீ இன் த காமெண்ட்ஸ் பிலோ. தேங்க் யூ.